சென்னை சிட்டிசன் ஃபோரம் என்பது சிறந்த அறிவாளிகளையும் படைப்பாளிகளையும் ஒன்றிணைத்து சமூகத்திற்கு தொண்டாற்றும் உன்னத நோக்கத்துடன் மரியாதைக்குரிய திரு கே டி ராகவன் மற்றும் மரியாதைக்குரிய திரு சங்கர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு டாக்டர் திரு ராம்குமார் அவர்கள் தலைமையில் நிர்வாகக்குழு அமைத்து 2017 முதல் செயல்பட்டு வருகிறோம். இதில் பல துறைகளை சார்ந்த 100க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசாங்கத்தின் திட்டங்கள் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடையும் விதமாக சென்னை சிட்டிசன் ஃபோரம் அனைத்து வகையிலும் உதவி செய்து வருகிறது. முதல் நிகழ்ச்சியாக 2017 ஜூலை மாதம் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் அன்றைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திரு அருண்ஜேட்லி மற்றும் அன்றைய வணிகத்துறை இணையமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தினோம். இதில் அனைத்து துறைகளையும் சார்ந்த சுமார் 2000 பேர் கலந்து கொண்டனர். நவம்பர் 2017 தமிழகமே பெருமைப்பட்ட நிகழ்வான தமிழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல் முழுநேர இந்திய பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பொழுது சென்னையில் மிக பிரம்மாண்டமாக அவருக்கு பாராட்டு விழா நடத்தினோம். இதில் அனைத்து துறை சார்ந்த சான்றோர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் 2018 ஜனவரி மாதத்தில் அன்றைய மத்திய ஜவுளி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி ஸ்மிருதி இரானி அவர்களுடன் அவரது துறை சார்ந்தவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தினோம். இதில் 200க்கும் மேற்பட்ட ஜவுளித்துறையை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். ஜூன் 2019 கல்வித்துறையை சார்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்ட புதிய கல்வித்தொகை சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலை நடத்தி அதன் பரிந்துரையை மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்தோம். செப்டம்பர் 2019 தெலுங்கானாவின் முதல் பெண் ஆளுநராக தமிழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பொழுது அவருக்கு முதல் பாராட்டு விழா நடத்தி அவர்களை தமிழக மக்கள் சார்பாக பெருமைப்படுத்தினோம். அடுத்ததாக 2019 அக்டோபர் மாதத்தில் உலகமே வியந்து பார்த்த வகையில் ஊகாண்டு மகாபலிபுரம் நிகழ்வு தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இந்திய பாரத பிரதமர் மற்றும் சீன அதிபரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பை ஒட்டி ஒரு விளக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம். இதில் திரு சேஷாத்ரி சாரி, ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட், திரு சேஷாத்ரி வாசன், டைரக்டர் ஃபார் சைனா ஸ்டடீஸ், மற்றும் ப்ரொஃபஸர் லாரன்ஸ் பிரபாகர், பொலிட்டிக்கல் ஸ்டடி ரிசர்ச் அண்ட் அனலிஸ்ட் ஆகிய சான்றோர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு அந்த சந்திப்பை பற்றியும் இந்திய சீன பொருளாதார உறவுகள் பற்றியும் விளக்கினார்கள். இதில் சென்னையில் உள்ள அனைத்து தூதரக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் 2019 நவம்பர் மாதத்தில் கீழடி உணர்த்தும் உண்மைகள் என்ற தலைப்பில் கீழடி ஆய்வு சம்பந்தமான உண்மைகளை விளக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம். அந்த நிகழ்வில் தொல்லியல் துறை முன்னாள் இயக்குனர் திரு நாகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு கீழடி ஆய்வினை பற்றி பல்வேறு உண்மைகளை விளக்கினார். இந்த நிகழ்ச்சி அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. 2019 டிசம்பர் மாதத்தில் சிஏஏ பற்றிய விளக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முக்கிய நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு முரளிதர் ராவ் கலந்து கொண்டு சிஏஏ பற்றிய உண்மைகளை விளக்கினார்கள். இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக அமைந்தது. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக தமிழகத்தை சேர்ந்த முதல் மத்திய பெண் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்ளும் இன்றைய நிகழ்ச்சி நடந்து வருகிறது. நன்றி, வணக்கம்.